எங்கேயும் எப்போதும் சங்கீதம் அந்த ஓவியத்தையே அப்படி பார்த்துட்டு இருக்க அத பார்த்து என்ன பேசிட்டு இருக்க சந்திரா சந்திராக்கா உங்களை சுத்தி ஏதோ ஆபத்து இருக்கு அது எங்களுக்கு புரியுது ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதேக்கா சந்திரா சந்திரா இல்ல சஞ்சய் நீங்க பேசுறதுல அவ கவனமே இல்ல அந்த ஓவியம் இவள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இங்க பாருங்க இவ பயந்து நடந்துருது இவ முகத்திலேயே அப்பட்டமா தெரியுது நீங்க பேசுறது எதுவுமே இவளுக்கு புரியல லேகா இல்ல நான் பேசுற எல்லாத்தையும் சந்திரா கேட்டிட்டு தான் இருக்கா அந்த கப்பத்த முடியல அவ ஒண்ணும் பலவீனமானவ இல்ல யாரோ ஒரு பொம்பள சாமியார் பொய்யா சொன்ன வார்த்தைகளை நம்பற அளவுக்கு சந்திரா ஒண்ணு ஏமாளி இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிரட்டல் சதி இருக்குனு அவளுக்கு புரிஞ்சுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நேர வரும்போது அந்த சதிய அவளே முறியடிப்பா என் குழந்தைய காப்பாத்துவா என்ன சந்திரா நான் சொல்றது உண்மைதானே சந்திரா என்ன பாரு என் கண்ண பாரு நம்ம குழந்தைய நம்ம காப்பாத்துவோம் சந்திரா அதுக்காக தான் நாங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் இத பாரு ஏசி மேடம் வந்திருக்காங்க பாத்தியா இங்க பாரு அங்க பாத்தியா உன் குழந்தை மேல இருக்கிற அக்கறையில எவ்வளவு பேர் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு பாரு ஏசி மேடம் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க நீயும் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணணும்ல இங்க பாரு நீ நல்லா யோசிச்சு நீ ரொம்ப பாசிட்டிவா நடந்துக்கணும் இதெல்லாம் அப்படியே நம்ப கூடாது ப்ளீஸ் இங்க பாரு யாரையும் விடாதீங்க எல்லாரையும் செக் பண்ணுங்க கண்டிப்பா மேடம் அப்ப நான் கிளம்பறேன் ஓகே சார் थैंक यू so much வந்ததுக்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன் ஓகே மேடம் ஓகே சொல்லுங்க மேடம் ப்ரோ இன்ஸ்பெக்டர் ஓகே மேடம் அந்த ஆமாலேகா ஊ உதவி இல்லாம நானும் இவங்களோ ஏசி மேடமும் போலீஸும் இந்த பிரச்சனையில உதவ முடியாது நம்மள சுத்தி ஏதோ சதி நடக்குது அத கண்டுபிடிச்சு நாம அழிக்கணும் சந்திரா நம்ம குழந்தைய காப்பாத்த தேவையானது நீ செய்வியா செய்வே குழந்தைய காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் இங்க பாரு நீ முதல்ல தைரியமா இருக்கணும் உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நீ நம்பணும் இத நீ முழு மனசோட செஞ்சாலே இப்ப நாங்க பண்ற இந்த முயற்சி சத்தியமா சக்சஸ்ஃபுல் ஆயிடும் பாசிட்டிவா இருக்கணும் வெயிட் பண்ணுங்க சந்திரா ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ சந்திரா வா ஐ ஹோப் யூ ஆர் பெட்டர் நவ சந்திரா அந்த ரெண்டு கிரிமினல்ஸையும் நாங்க சீக்கிரமாவே புடிச்சிருவோம் அத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே இங்க பாரு சந்திரா எப்படியாவது உன்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு சஞ்சய் எங்களுக்கு ரொம்ப கோஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காரு உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு ஆக்சுவலி இட்ஸ் லக்கி டு ஹாவ் சச் எ ஹஸ்பண்ட் ஓகே குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம் டேக் கேர் தேங்க் யூ ஆல் ரைட் see you yeah thank you ma'am come let's go yes madam இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க இங்க ஒண்ணும் சந்தேகப்படுற மாதிரி இல்ல இந்த வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க இந்தாங்க ஏதாவதுனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே மேடம் ஹலோ நான் ஒரு முக்கியமான விஷயம் போறேன் அப்புறமா கால் பண்றேன் ஓகே என்ன இன்னும் உட்கார்ந்திருக்கீங்க அதான் போலீஸ் போயிடுச்சுல்ல மேடம் போங்க போய் சந்திராவுக்கு ஊசியை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் வேண்டாம் மேடம் அந்த பாவத்தை டாக்டர் ஆன நானே செய்யக்கூடாது மேடம் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது மேடம் காசி மேடம்
கொஞ்சம் குழந்தைய வீடியோல காட்றியா? காட்றேன் மேடம். வந்துடுறேம்மா, அம்மா வந்துடுறேம்மா, இப்போ உடனே வந்துடுறேம்மா, பயப்படாம இருமா. மேடம், என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாதீங்க மேடம், நான் போறேன் மேடம், நான் போறேன். போங்க. கோல் எடுத்தாதான் குரங்காடுறேன்னு சொல்லுது. லேகா, தேவி, உங்க ரெண்டு பேருக்கும் சித்திர படத்தையும் அந்த பொம்பளை சாமியார் படத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணி யாருக்காவது இவங்களை பத்தி தெரியுமான்னு கேளுங்க. ஓகே சார், சரி, நான் இப்பவே ஷேர் பண்றேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். ஆ, மிஸ்டர் தனசேகர் சார், உங்களுக்கு ரெண்டு போட்டோ அனுப்பிருக்கேன். ஓகே சார். யாருக்காவது இவங்களை பத்தி தெரியுமான்னு கொஞ்சம் விசாரிங்க. என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ளீஸ் சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். என் கிளைண்ட்ஸ் மத்த லாயர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். யா மாமா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி விசாரிக்கிறேன். எனக்கு வர கோவத்துக்கு, ஆனா சார், நான் மட்டும் வெளியே போகும்போது அந்த ரெண்டு மூஞ்சியும் பார்த்தேன்னு வைங்க, அந்த சாமியாரோட தாடியையும் அந்த பொம்பளையோட தலைமுடிய பிடிச்சு அப்படியே உளுக்கிருவன் உளுக்கி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்ன மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது? ஒருவேளை அதுக்குள்ள ஏசி அம்மா சாமியார கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பாங்களோ. இருங்க இருங்க, நான் பாத்துட்டு வரேன். டாக்டர் அம்மா, வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. டாக்டர் சந்திரா இருக்காங்களா? ஓ, உள்ளதா இருக்கா? என்ன திடீர்னு? அன்னைக்கு சந்திராவுடைய அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ட பார்த்ததும் நானும் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் சஞ்சய். குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு நினைச்சு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அதான் குழந்தைக்கு ஒரு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போலான்னு வந்தேன். பூஸ்டர் இன்ஜெக்ஷனா? எஸ் டாக்டர். அதெல்லாம் குழந்தை பிறந்த பிறந்தானே போடுவாங்க? இல்ல இல்ல, குழந்தையோட இம்யூனிட்டி பவருக்காக இப்ப கூட போடலாம். இந்த நேரத்துல எதுக்கு திடீர்னு இந்த இன்ஜெக்ஷன்? ஏன் டாக்டர் அம்மா, இந்த நேரத்துல கர்ப்பிணிக்கு ஊசியா போடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போட மாட்டாங்களே. ஏமா, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? சஞ்சய், வாட் இஸ் திஸ்? சாரி டாக்டர். பவனி, நீ கொஞ்சம் பேசாம இரு. டாக்டர், சந்திரா, சந்திரா டாக்டர், தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பொறுமையா இரு சந்திரா, உனக்காக தானே நான் இப்ப வந்திருக்கேன். ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைக்கு எந்த விபரீதமும் ஆயிடக்கூடாது. ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க சந்திரா, வா வந்து உட்கார். வா வா மா டாக்டர், உட்கார் உட்கார் சந்திரா, உட்கார். டாக்டர், என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுவீங்கல்ல? உன்னை மறுபடியும் செக் பண்றதுக்காக தான் மா வந்திருக்கேன். டாக்டர், நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? சொல்லியிருந்தா சந்திராவை நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, என் பேஷண்ட் விஷயத்துல எனக்கும் பொறுப்பு இருக்கு. அவ ஏற்கனவே பயந்துதான் இருக்கா. கரெக்டான டைம்ல நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர், என் குழந்தைய காப்பாத்துங்க. பிபி செக் பண்ணிடுற? தேவி, டாக்டருக்கு வேர்க்குது, ஏசி ஆன் பண்ணு. அக்கா, ஏசி ஆன்ல தான் இருக்கு. எல்லாருக்கும் பிபி பார்த்து பார்த்து டாக்டருக்கு பிபி அதிகமாயிடுச்சு போல. சும்மா இரு. பிபி உனக்கு நார்மலா தான் இருக்கு.
இப்ப நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போட போறேன் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டா இந்த குழந்தையை காப்பாத்திடலாம் டாக்டர் நிச்சயமா இது ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷலா வரவழைக்கப்பட்டது குழந்தை எவ்வளவு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் காப்பாத்திடலாம் ஓகே டாக்டர் ஓகே போடுங்க இப்போ நான் இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன் தேவி இந்த டாக்டர் அம்மா எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க டாக்டர் சீக்கிரம் போடுங்க டாக்டர் இந்த குழந்தையை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் சீக்கிரம் போடுங்க உங்களுக்கு என் மேலையும் என் குழந்தை மேலையும் எவ்வளவு பாசம் நீங்க மெனக்கெட்டு எனக்காக என் குழந்தைக்காக என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக இன்ஜெக்ஷன் எல்லாம் போட வந்திருக்கீங்க ஆமா சீக்கிரம் போடுங்க டாக்டர் வந்திருக்காங்கல்ல போ காபி கொண்டு வா போ ஆ சரி தோ கொண்டு வரேன்க்கா இல்ல வேண்டாம்மா காபி இல்ல வேண்டாம் இல்ல டாக்டர் நீங்க சாப்பிடுங்க நீ எடுத்துட்டு வா போ இல்லம்மா இப்போதான் சாப்பிட்டு வந்த டாக்டர் உண்மையிலே நீங்க கடவுள் மாதிரி வேற எந்த டாக்டராவது பேஷண்ட் மேல இவ்ளோ அக்கறையோட வீட்டுக்கே வந்து ட்ரீட்மென்ட்லாம் பண்ணுவாங்களா அவருக்கு பெண் குழந்தை வேணும் டாக்டர் எனக்கு அவரை மாதிரி ஆண் குழந்தை வேணும் இப்போ வயித்துல இருக்கிற குழந்தைக்கே பிரச்சனை நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர் இது சந்திரவோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆபத்து உண்டாக்குற மருந்து இவங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்கே டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு ஏன் ஒரு ஊசி போட இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல போடுங்க டாக்டர் ஐயோ 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 என்ன டாக்டர் இன்ஜெக்ஷன் அப்படி கீழே போட்டுட்டீங்களே என் குழந்தை இல்லாம ஐயோ I'm sorry மா ஐயோ அப்போ என் குழந்தை எப்படி டாக்டர் காப்பாத்துறது டாக்டர் என்னாச்சு சாரி மா சாரி ஊசி கீழே விழுந்து மருந்தெல்லாம் கொட்டிருச்சு டாக்டர் வேற மருந்து இருந்தா உடனே இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர் இல்லம்மா எங்கிட்ட வேற ஒரு மருந்து இல்ல இது ஒண்ணுதான் இருக்கு என்ன டாக்டர் அப்ப என் குழந்தையோட நிலைமை
இந்த இன்ஜெக்ஷனை போட்டா என் குழந்தை பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னீங்க. டோன்ட் வரி, நான் வேற ஒரு மருந்த கண்டிப்பா கொண்டு வந்து போடுறேமா. டாக்டர், என்ன டாக்டர், என் குழந்தைய எப்படி காப்பாத்துறது? சஞ்சய் நீங்க சொல்லுங்க. லேக்கா நீயாவது சொல்லு லேக்கா டாக்டர் கிட்ட. டாக்டர் வேற மருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் இல்ல, ப்ளீஸ் நீங்க அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க. நிச்சயமா நாளைக்கு வேற ஒரு மருந்து ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன். இல்ல டாக்டர், அது சஞ்சய் நான் கிளம்புறேன். குழந்தைய வீட்டுல தனியா விட்டுட்டு வந்திருக்கேன், வரேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் போய்க்கிறேன். அக்கா சஞ்சய், சஞ்சய் நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் போலாம். சஞ்சய் அங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தல சஞ்சய். வாங்க சஞ்சய், இப்பவே போலாம் சஞ்சய். வாங்க சஞ்சய். அக்கா இரு சந்திரா, கொஞ்சம் இருங்க. அக்கா கொஞ்சம் இருங்க. அக்கா பாருங்க, கீழே ஊசி எல்லாம் இருக்கு. பவானி அதை எடுக்காத, அதுல கைப்படாம பத்திரமா ஒரு கவர்ல போட்டு என்கிட்ட கொடு. சந்திரா ஒண்ணு இல்ல, பிளீஸ் அழாத. சொல்லுங்க சஞ்சய். மேம் ஒரு சின்ன பிரச்சனை மேம், இப்ப பேசலாமா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. சந்திராவுக்கு அல்ட்ரா சவுண்ட் எடுத்து பார்த்ததுல ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது மேம். என்ன சொல்றீங்க? இப்ப திடீர்னு டாக்டர் நிர்மலா அவங்க எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே. சந்திராவுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. ஆஹா. போன காரியம் என்னாச்சு? சந்திராவுக்கு ஊசி போட்ட மேடம். வெரி குட். அதை சொல்லத்துக்கு எதுக்கு இவ்வளோ பயம்? சரி நான் இப்போ உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். அவங்களோட நடவடிக்கையில் எனக்கு சந்தேகம் இருக்கு மேம். அவங்க எதுக்கு ஊசி போட வந்தாங்க, ஏன் அதை போடாம தடுமாறி கீழே போட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இன்ஜெக்ஷன்ல என்ன இருக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்க. அந்த டாக்டர் பேர் என்ன சொன்னீங்க? மேம் நிர்மலா. நிர்மலா யா? அவங்க நல்ல பாப்புலர் கைனகாலஜிஸ்ட் ஆச்சே, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கணும்? அவங்க ஏன் இதுல கன்ஃபியூஸ் ஆகணும்? யா அவங்க விட்டுட்டு போன அந்த இன்ஜெக்ஷனை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மேம். தட்ஸ் குட். நீங்க ஒன்னு பண்ணுங்க, நான் சொல்ற லேபுக்கு கொண்டு போய் அதை கொடுங்க, நான் அங்க பேசுறேன். யா ஓகே மேம். ஓகே நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அது நம்ம குழந்தை தான் பாதிக்கும். ஆமா உங்களை பத்தி யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலையே. இல்ல வரல மேடம், யாருக்கும் சந்தேகம் வரல. என்னோட இத்தனை நாள் முயற்சி இன்னைக்கு தான் பலிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்போ சந்திரா வயித்துல. மேடம் அவசரப்படாதீங்க, உடனே எதுவும் நடக்காது. நான் போட்டிருக்கிற இன்ஜெக்ஷனோட மருந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அதோட ரிசல்ட்டே நமக்கு தெரியும். இட்ஸ் ஓகே, நான் நினைச்சது நடக்கணும் அவ்வளவுதான். குழந்தை இல்லாம சந்திரா கதறி அழணும், எனக்கு அதுதான் வேணும். சரி வாங்க போலாம். சிவா மேடம் வண்டி எடு. சரி மேடம்.
சார். சஞ்சய் சார், இந்தாங்க நீங்க கொண்டு வந்து கொடுத்த ஊசி மருந்துல இருந்த கெமிக்கல் பத்திய லேப் ரிப்போர்ட். தேங்க்யூ சார். அப்புறம் சார், அந்த ஊசியில இருந்த மருந்தை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமா வயிற்றுல இருக்கிற குழந்தை உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய மருந்துன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.